வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இந்த பிஸி மார்னிங்லயும் நீங்க உங்களோட சந்தேகங்களை வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் போன வாரம் கூட இந்த குழந்தை இன்மைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஃபேக்டர் பிசிஓடியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி குழந்தை இன்மைக்கு வேறு என்னென்ன காரணங்கள் கொஞ்சம் அடிப்படையாக இருக்குது? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான சென்டர் அதிகப்படியாக இருக்குது. ஒரு 10 பெண்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 பெண்கள் குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தை இன்மை இப்போ இருக்க காலகட்டத்திலேயே அதிகப்படியாக இருக்குது, இதற்கான தீர்வு நேச்சுரலாக நம்ம எப்படி காணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது குழந்தையின்மை என்பது சில முக்கியமான காரணங்கள்னு சொல்லப்போனால், நம்ம சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகிறது, சிறு வயதிலேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது, ஏர்லி மெனார்க்குன்னு சொல்லுவாங்க, அதனுடைய காரணத்தாலேயும் ப்ளஸ் ஒபேசிட்டி, அதாவது உடம்பு வந்து ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் உடல் வந்து ஊதல் தன்மை, அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், அந்த வெயிட் அதிகமாகிறதாலையும் அது அடுத்தது காரணம் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்டரான் ஹிஸ்ட்ரோஜன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதாலேயும் நமக்கு அந்த குழந்தையின்மைன்ற ஒரு அடிப்படை காரணங்கள் உண்டாகுது. அந்த ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் மிக அதிகமாக சுரக்கிற காரணத்தப்போ ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஆண் தன்மையுடைய ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். அப்பொழுது பெண்களுக்கு வந்து அந்த முகத்தில் முடி முளைக்கிறது, கையில் அதிகமாக முடி வளர்றது, மீசை அந்த மாதிரி ஆண்களுக்கு உண்டான ஒரு குறிகணங்கள் வந்து பெண்களுக்கு ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம அந்த சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஓ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது நமக்கு அப்படின்ற ஒரு சிகிச்சை முறையை ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடாது. அதுக்கு இது ஆரம்பிக்கும் பொழுதே பிசிஓடின்ற கண்டிஷன் வந்து பெண்களுக்கு கருவகத்தில், அதாவது ஓவரியில் வந்து உண்டாகிடுது. பிசிஓடின்னு சொல்லும் போது என்னென்னா நீர்க்கட்டி வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் உண்டாகிறதில்ல. ஏழை மெனோபாஸ் ஏழை மெனார்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சிறு வயதிலேயே 9 வயதுலேருந்து 10 வயது 8 வயது இதிலேயே குழந்தைங்க இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது, பியூபர்ட்டி பூப்படைதல் தன்மையும் போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஏர்லியாகவே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்பொழுது அவங்க வந்து சரியான உணவு பழக்கவழக்கங்கள் இல்லாமல், சின்ன குழந்தைங்க வந்து சாதாரணமாக வீட்டில் சாப்பிட்றதுன்றது வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில். எல்லாம் வெளி உணவு பழக்கம், அதாவது பர்கர் பீஸா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து பாடியில் நல்லா சரியான அளவுக்கு நடைபெறாமல் மெட்டபாலிசம் இம்பேலன்ஸ் ஆகிறதால குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி ப்ளஸ் இந்த நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த நீர்க்கட்டி என்பது என்னன்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அந்த நீர்க்கட்டின்றது வந்து ஓவரியில் வந்து நீர், அதாவது கருமுட்டைகள் உற்பத்தியாகி அந்த 14 நாட்களில் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொன்றா கருப்பைக்கு வந்து கருப்பையில் இருக்கிற செழிச்சவோடு சேர்ந்து அந்த 28வது நாள் வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து நார்மல் மென்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நீர்க்கட்டின்ற கண்டிஷன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கருமுட்டை வெளியே வந்து வெடித்து சினைமுட்டை அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கருவகத்துக்கு வராமல், அந்த கருப்பைக்கு வராமல் அப்படியே அதில் தங்கியும், கருப்பையில் வந்து வெளியில் ஏறாமல் அதிலே தங்க ஆரம்பிக்கும். கருமுட்டை வந்து அந்த ஓவரியிலேயே தங்க ஆரம்பித்து அதை சுற்றி ஒரு நீர் போல் ஒரு சினை பை ஒன்று உண்டாகும். சினைப்பையில் வந்து நீர் வந்து சுற்றி உண்டாகும். அதில் வந்து நிறைய கருமுட்டைகள் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அப்படியே வெடித்து வராமல் அப்படியே தங்க ஆரம்பிக்கும். அது பேர் தான் பிசிஓடின்னு சொல்கிறோம், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது டிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதால அது என்ன ஆகுதுன்னா, அது கட்டி வந்து உடையாமல் வெளியில் வராமல் இருக்கிறதால இம்பேலன்ஸ் ஆகி மென்சஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. 28 நாளைக்கு ஒரு முறை வர வேண்டியது வராமல் 2 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 4 மாசம் இடையில கொஞ்சம் பீரியட்ஸ் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுது வர்றது, அது இல்லைன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறதால தான் அது பிசிஓடியோட கண்டிஷன் வெரி காமனாக இருக்குது. இப்போ காலகட்டத்தில் வெரி காமனாக இருக்குது. அது சாதாரணமாக எல்லா பெண்களுக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு 5% to 10% கூட இருக்காது. உடல் உழைப்புகள் அதிகமாக இருந்த காலத்தில், அந்த காலத்தில் வந்து பெண்கள் நல்ல உடல் உழைப்பு இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல சத்தான ஆகாரம் எடுத்துக்கிட்டாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க. இப்போ இது எல்லாமே ஸ்டாப் ஆகுறதால பெண்களுக்கு இந்த பிசிஓடி ரொம்ப காமனாக, ஒரு 100% லேடிஸ்க்கு ஒரு 80 to 85% இப்போ பிசிஓடின்ற கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிசிஓடி கண்டிஷன் க்ரானிக்காக ஆகும் பொழுது இதுவே வந்து இந்த கருப்பையில் இருக்க திசுக்கள் வந்து வெளியில் வராமல் அதோட ஒன்றா சேர்ந்து எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கண்ட் ஆகி வெளியில் வரணும். அது 28 நாளைக்கு ஒரு முறை அது திசுக்கள் அழிக்கப்பட்டு வெளியில் வந்துடும். அதுதான் மென்சஸ்.
அப்படி வராமல் அதில் தங்க ஆரம்பிக்கும் பொழுது க்ரானிக்காக வந்து அதில் நார் திசு கட்டிகள், அந்த திசுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நார் திசு கட்டி அதாவது ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டுன்ற கண்டிஷன் ஃபார்ம் ஆகுது. முதல்ல பிசிஓடி, அதுக்கடுத்த கண்டிஷன் ஃபைப்ராய்டு. ஃபைப்ராய்டு வர்றது வந்து என்ன கண்டிஷன்னா ஒரு மூணு விதமாக அதை பிரிக்கிறோம். அது எப்படின்னா சப் சீரோசெல் ஃபைப்ராய்டு, சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டு அப்படின்ற ஒரு ரெண்டு கண்டிஷனில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த சப் சீரோசல்ன்றது கருப்பையினுடைய வெளிப்புற தசைக்களில் வர்றது, சப் மியூக்கோசல்ன்றது வந்து உட்புற தசைக்களில் வர்றது. இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு கட்டி ஃபார்ம் ஆகும்பொழுது அது பெரிய தொந்தரவு கொடுக்கறதில்ல. ஒரு சில நார்த்திசு கட்டிகள் அதாவது ஃபைப்ராய்டு வந்து ஒரு 6 மாத குழந்தை அளவுக்கு அளவில் கூட பெருத்து பெரிய தொந்தரவுகள் உண்டாகுது. அப்படி உண்டாகும் பொழுது பெண்களுக்கு மனச்சோர்வு, மன உடல் ஊதல், அடிவயிறு வீங்கல், அடிவயிறில் வந்து வலி, மென்சஸ் வந்து அப்படி வரும்பொழுது மென்சஸ் வர்ற டைமில் ரொம்ப வலியோடையும் ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப மன உளைச்சலோடையும் அவங்க காணப்படுவாங்க. பசியின்மை, உணவில் வெறுப்பு, வாந்தி, குமட்டல், இந்த மாதிரி தலைவலி, இந்த மாதிரி காரணங்கள்லாம் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸால் வருது. அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்றது வந்து குழந்தையின்மைக்கு முக்கியமான மிக முக்கியமான காரணம் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுது கரு வந்து தங்கிறதுக்குடைய ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போகுது. அப்படி தங்கினாலுமே அது வந்து வெளித்தள்ளப்படுது, அதாவது இன்டியூ அபார்ஷன் சொல்லுவாங்க. கருச்சிதைவு அடிக்கடி உண்டாகுது. இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஃபிலோப்பியன் டியூப் வழியாக வந்து கருப்பையில் வந்து தங்கினாலுமே அந்த ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுது கரு குழந்தையாக மாறுறதுக்கு அது இடம் கொடுக்கறதில்ல, வெளியே தள்ளுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் கருச்சிதைவு உண்டாகுது. அதுக்கடுத்த கண்டிஷன் வந்து இப்போ அந்த கருப்பையில் வந்து அந்த கருமுட்டை வளரும் பொழுது அதுக்கு தகுந்த ஒரு என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன், அதாவது நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்து நடுவில் அந்த கரு எம்பிடட் ஆகும் பொழுது உண்டாகணும். அது வந்து அந்த கருப்பையில் இருக்கிற கட்டியால் நிறைய முறை தடுக்கப்படுது, அதிலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால் அந்த குழந்தை சரிவர வளர முடியல. அதுக்கடுத்தது அப்படியும் வந்து மீறி வளர்ந்ததுனாலும் சரியான வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பாதிக்கப்படுது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கும் பொழுது குழந்தையுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது, அது மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் கருச்சிதைவு தான், கருச்சிதைவு உண்டாகி வெளியில் வந்துடுது. இந்த காரணங்களால் சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப மனச்சோர்வு உண்டாகி அடுத்தடுத்து அபார்ஷன் ஆகும் பொழுதும் அந்த கருப்பை கட்டி அதிகமாகுது. கருப்பை கட்டி ஒரு கட்டி இருக்கும் பொழுது கொஞ்சம் சில பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு கட்டியே 2 அல்லது 3 அல்லது 4 கட்டிகள் வரை கூட நாங்கள் பேஷண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சர்ஜிக்கல் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு பேஷண்ட்ஸ் போயிடுவாங்க. பட் நம்ம மூலிகை மருத்துவத்தில் இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் நம்ம நல்ல மூலிகை சாறுகளை கொடுத்து அந்த கருப்பை கட்டியை வந்து இயற்கையான முறையில் கரைச்சி வெளியே கொண்டு வந்து சாதாரண யூட்ரஸ் ஆக்கி அதாவது கருப்பை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்து கருமுட்டையும் இந்த செபன் அதாவது விந்தணுக்கள் போய் சேர்ந்து சாதாரணமாக கரு உண்டாகி நல்ல ஆரோக்கியமான குழந்தை வளர்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்குமே நம்ம நல்ல வழி பண்ணுறோம். நல்ல மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஆலோசனையை பெற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் வந்து குழந்தையின்மையின் போது ஒரு பெண்ணுக்கு குழந்தையின்மைன்னு சொல்லும்போது அவளை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மலடின்னு சொல்லிடுறாங்க ஒரே ரீசன். பட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது கணவருடைய விந்தணுக்களையும் சோதனை செய்து பார்க்கும்பொழுது பெரும்பான்மையான ஆண்களுக்கு இப்பொழுது வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய நேரம் டிராவல் பண்ணுறவங்க, சூடான உணவுப் பொருட்கள், வெளி உணவுப் பொருட்கள் உட்கொள்கிறவங்க, டைட்டாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக போட்டு காற்றோட்டம் இல்லாமல் ரொம்ப கஞ்சஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விதைப்பை டெஸ்டஸ் வந்து அழுத்தப்பட்டு அதனால் ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகி அதில் வந்து உங்களுக்கு அந்த செமன் செக்ரேஷன்ஸ்ன்றது வந்து சாதாரணமாக இருக்கிறதில்ல, உண்டாகி நல்ல நார்மலான ஒரு ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகிறதில்ல. அவங்க உணவு பழக்கமும் இதே மாதிரி தான், வெளியே இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வெளியே ஒன்று சாப்பிட்றது தான் அவங்க பழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போது இயற்கையான உணவு முறைகளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரோம். அந்த உணவு பழக்கங்களால் இந்த விந்தணுக்கள் சரியாக உற்பத்தி ஆகாமல் அதனுடைய நீந்தும் தன்மை, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதிலெல்லாம் வந்து குறைபாடு உண்டாகி பலமற்ற ஒரு விந்தணுக்களாக உருவாகுது. அப்படி மொட்டிலிட்டி ரொம்ப குறையும் பொழுது என்னதான் பெண் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் கருமுட்டை நல்லபடியாக உற்பத்தி ஆனாலும் ஆணுக்கு இருக்கிற இந்த குறைபாடால் குழந்தையின்மை உண்டாகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது, நாங்கள் பெண் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணிக்கணும்.
டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அல்ட்ராசோனோகிராஃபி அப்டமினில் வந்து என்ன காரணங்களால் குழந்தையின்மை உண்டாகுதுன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அது ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது எல்லா விஷயத்துலையும் அவங்க தகுதியாக இருக்கும் பொழுது ஆணுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த செமன் வந்து சரியான அளவு இருக்கா, சரியான குவான்டிட்டியில் வெளியில் வருதா, அந்த குவான்டிட்டியில் இருக்கிறது மார்ஃபாலஜிக்கல் அதாவது அதனுடைய உருவ அமைப்புகள் அதனுடைய திறன் எல்லாமே சக்தி எல்லாமே சரியாக இருக்கான்றதை செக் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கும் நாங்கள் மருந்து கொடுத்து நல்லபடியாக நம்ம ஆரோக்கியமான விந்தணுக்களை உண்டாக்க முடியும். இருவரும் ரெண்டு சேர்ந்து இயற்கையான முறையில் நல்லபடியாக குழந்தைய பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் வழி ஏற்பாடுகள் பண்ணுறோம். நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் இயற்கையான முறையில் குழந்தையின்மைக்கு நிறைய பேஷண்ட் நல்லா க்யூர் பண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதம் மிரிஞ்சு அது அதிகபட்சமாக போனால் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பேர்கள் அதாவது ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் குழந்தை பேர் பெற்று போயிருக்காங்க என்னுடைய அனுபவத்தில். அதனால் குழந்தையின்மையை இயற்கையான முறையில் தீர்த்துக்கலாம். ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மேம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என்னோட பேர் பிரியா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா? சென்னையிலேருந்து பேசணும் மேடம், அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவோட வயசு என்னம்மா? 55 மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே அந்த சுகர் ப்ராப்ளத்தால கை கால் வலி, நம்ம மறுத்து போறது, கையில குத்தல் போன்ற வலி, கால் வந்து பஞ்சு மேல வைக்கிற மாதிரி கால் பாதம் மறுத்து போற ப்ராப்ளம் இதெல்லாம் உண்டாகுமா? ஏஜ் ஃபேக்டர் ப்ளஸ் அந்த ஹிஸ்டரெக்டமி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அது என்ன காரணத்தாலன்றது தெரியல, பட் அது இந்த ஏஜ் ஃபேக்டருக்கு அது ஓவர் ப்ளீடிங் இருந்து தான் ரிமூவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் வந்து லேக் ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த கால் வலி, முட்டி வலி, கை வலி, அந்த கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது இந்த சில தொந்தரவுகள் சில பெண்களுக்கு வர்றது சகஜம்தான். இதை நீங்கள் வந்து இயற்கையான முறையிலேயே சரி பண்ணிக்கலாமா? இந்த சுகர் ப்ராப்ளம்ன்றதுக்கு வந்து வீட்டு ரெமெடியாக நம்ம வந்து வெந்தய தண்ணி குடிக்கலாம். இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் மூணு பொடி, மூன்றுத்தையுமே சில லேசாக வறுப்பு வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை சுடுதண்ணியில் அதாவது வெந்நீரில் காலையில் 1/2 டீஸ்பூன், நைட்டு 1/2 டீஸ்பூன் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வர சொல்லுங்கள். மேலே வந்து அந்த அந்த பூங்கற்பூரம் போட்டு ஒரு தேங்காய் எண்ணெயில் லேசாக காய்ச்சி மேலுக்கு தேய்ச்சி அந்த காலில் வந்து சுடுதண்ணி வச்சு உத்தரம் கொடுத்தாலே அந்த வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் சுகர் வந்து நார்மலாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீட்டு ரெமெடியே கொஞ்சம் பயன்பெறலாம். இதுவும் போதால் இந்த சரியான தீர்வு, நிரந்தரமான தீர்வு வேணும்னு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமுறை அணுகி அங்கே நல்ல மருத்துவர்கள், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அதாவது முதுநிலை மருத்துவர்களே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆலோசனை பெற்று நல்ல மருந்துகள் எடுத்துகிட்டு சரியாக குணமடைஞ்சிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம். உங்க பேர் என்னம்மா? மீனா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்களோட வயசு என்ன? 23. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. எனக்கு வந்து 23 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு. சரிம்மா. இரெகுலர் பீரியட் தான் இருக்கு. மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரிம்மா. குழந்தை இல்ல. குழந்தையின்மை. சரி, இப்போ நீங்க அல்ட்ராசோனோகிராஃபி எடுத்திருக்கீங்களா, அதாவது அப்டமன் ஸ்கேன் பண்ணிருக்கீங்கல்ல? ஆ, எடுத்தோம் மேடம். அதுல ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. சரிம்மா. அது ஃபைப்ராய்டோட சைஸ் என்னம்மா போட்டுருக்காங்க?
ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து 2 mm சொல்லிருந்தாங்க. 2 mm. சரி, ஒன்னுதான் இருக்கா இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டு இருக்குங்களா? சரிம்மா, இது ரொம்ப சிம்பிளா கியூர் பண்ணலாமா? ரொம்ப சாதாரண விஷயம், இதுக்காக நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 2 mm இல்ல, ஒரு 7 mm 8 mm இருக்கிற கட்டிகள் எல்லாம் நாங்க சாதாரணமா இயற்கையான மருத்துவ முறையில, அதாவது மூலிகை சாறு கொண்டே கரைச்சு அதை ரத்தத்தோட நம்ம ப்ளீடிங்கோட வெளியில கொண்டு வந்து, இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு காரணத்தையும் நான் சொல்றேன், கொண்டு வந்து அதை இயற்கையான முறையில கருத்தரிப்பு உண்டாக்கியிருக்கோம். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. வாங்க, நான் இருக்கேன், நான் வந்து பார்த்துக்கிறேம்மா. நான் என்னுடைய சர்வீஸ் சொன்னீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா, இம்காப்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, திருவான்மியூரில். அதில் ஒரு 29 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 4 தலைமுறைகளாக மருத்துவம் மேற்கொண்டிருக்கிற ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நான் பணிபுரிகிறேன், இப்போது வேலை செய்கிறேன். அங்கே வந்து இந்த மாதிரி குழந்தையின்மை கருத்தரிப்பு இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியாத பல பேஷண்ட்ஸ், அதாவது 100க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸை நான் பார்த்து நல்லா குணமாக்கியிருக்கேம்மா. இதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். உங்கள் சார், அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து 7 டெஸ்ட்லாம் எடுத்திருக்கீங்களா? நார்மலாக இருக்கா? ஆ, அதெல்லாம் நார்மலாக தான் மேடம் இருக்கு. சரிம்மா, ஓகே. இப்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனும் சரியான அளவு, சீரம் ரிலாக்டின் சரியான அளவுக்கு சுரக்குதான்றதை நம்ம முதல்ல பார்க்கணுமா? அதை டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தைராய்டும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இது ரெண்டும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பொழுது முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு, கரு தங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஃபைப்ராய்டு தான். இந்த ஃபைப்ராய்டுக்கு வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் சில அடி வயிற்றில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில உடற்பயிற்சிகள் நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஒரு முறை சென்னைக்கு வாங்க, நான் உங்களை நேராக பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இயற்கையான முறையில் கருத்தரிக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்து ஒரு வீட்டிலையே இப்போது சாதாரண ரெமெடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன், அதை நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறலாம். நான் சொல்கிற மருந்துகள் பேர் கொஞ்சம் எழுதிக்கோங்கம்மா. சுண்டை வற்றல் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 கிராம், ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் மாம்பருப்பு, அப்புறம் வெந்தயம், இந்த 4 எடுத்துக்கிட்டு ஓமம், இவ்வளோதாம்மா. இந்த 5 பொருள் மட்டும் லேசாக வறுப்பு வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 5 கிராம் தேனில் கலந்து காலையில் 5 கிராம் நைட் 5 கிராம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த துவர்ப்பி சுவையை உள்ள பொருட்கள் எல்லாமே கருப்பை கட்டியை கரைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதுலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு குணம் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து பெர்மனெண்ட் கியூர் இல்லை. நாங்கள் வந்து அந்த நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்து பொருட்களை வந்து சரியான மருத்துவ முறையில் சுத்தி பண்ணி, அதுக்கப்புறம் அது ஒரு மெழுகு பதத்திலேயோ இல்லை மருந்து லேகியம் பதத்திலேயோ சிரப் பதத்திலேயோ நாங்கள் ப்ராப்பராக செய்து கொடுக்குறோம்மா. அப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கடினமான செயல் அது. நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துட்டு என்ன பயன்படலாமா? நீங்கள் வரும்பொழுது உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், உங்கள் பிளட் ரிப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோடைய செமன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வாங்கம்மா. நான் நேராக வந்து உங்களுக்கு மருத்துவம் ஆலோசனை கொடுக்குறேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோதிமணிமேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காயின்ஸ். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்களோட வயசு என்னம்மா? அவங்களுக்கு 25 வயசு ஆச்சு மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். ஆ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அளவு குறைஞ்சிருக்காமா? பிசியோட அளவு குறைஞ்சிருக்குங்களா? சரிம்மா, என்ன சொல்றீங்க? தொடர்ந்து வந்துட்டு இருக்காமா? சரி,
சரிங்கம்மா. ஓகே, எதனால் அதிகப்படியான ப்ளீடிங் ஆகுது, எப்படி நிறுத்தலாம்னு கேட்குறாங்க அவங்க. சரிம்மா, இப்போ நான் அதுக்கு அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ பிசிஓடிக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில். அது அப்பொழுது வந்து அந்த பிசிஓடி அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல குட் ரிசல்ட் உங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு 2-3 மாத காலத்தில் சரியான அளவுக்கு நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. இப்போ ப்ரொஃப்யூஸ்ட் ப்ளீடிங், அதாவது தொடர்ந்து ரெகுலராக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்து ஸ்டாப் ஆகாமல் வர்றதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ஹார்மோன் தொந்தரவு தாம்மா. இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்னும் ரெகுலரைஸ் ஆகலை உங்கள் பொண்ணுக்கு வந்து. ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரெகுலரைஸ் ஆகலை. அப்படி இருக்கிறதால தான் இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் வருது. நீங்கள் ஒரு முறை வந்து நேராக என்னை வந்து சந்திங்க. அது சரியே நல்ல அவங்க நாடியை நான் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்டமன் அதாவது அடிவயிறு வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கொடுக்குறேம்மா. நீங்கள் நேராக வந்து என்னை பாருங்கள். இதுக்கு இடையில் வீட்டில் ஏதாவது நீங்கள் சாதாரணமாக மருத்துவம் எடுத்துக்கணும்னா நீங்கள் இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இந்த 3 பொருளையும் வாங்கிக்கோங்க. லேசாக வறுப்பை வறுத்துக்குங்க, இல்லைன்னு பச்சையாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கஷாயமாக வச்சு குடிக்கலாம். இது வந்து நிரந்தர தீர்வு இல்லை. சரி, தற்போதைக்கு நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டுட்டே வரலாம். ஒரு முறை நேராக வந்து என்னை சென்னையில் வந்து செக் பண்ணுங்க பாருங்கம்மா. நான் வந்து உங்களுக்கு உடம்பை வந்து நல்லா உங்கள் மகளை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சரியான மருத்துவ ஆலோசனை கொடுக்குறேன். நல்லா இடமோ, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? என்னோட பேர் லீலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க லீலா? ஓகே, சேலத்துல இருந்து கால் பண்ணேன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 26. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ. ஆ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். நான் எனக்கு 26 வயசு ஆகுது. சரிமா. எனக்கு சளி பிரச்சனை ஒரு 3 வருஷமா இருக்கு. சரி. அப்பப்போ ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, வீசிங் மாதிரி இருக்கு. சரிமா. மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், ஆனா மாத்திரை எடுத்தாலுமே சரியாகல மேடம். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? மாத்திரைகள், அதாவது இங்கிலீஷ் மாத்திரைகள் எடுக்கும்போது தமிழ் மருந்துகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல, அது மாதிரி எடுக்கல. எதுவும் சித்தா ஆயுர்வேதா எதுவும் பாக்கல இல்லீங்களா? ஆமா. சரி, வீசிங் வந்து எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேடம். 3 இயர்ஸா இருக்கு. சரி, பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களாமா? பிளட் டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்க்கல, ஆனா சைனஸ் மாதிரி இருக்கு. சரிம்மா. சைனஸோட க்ரானிக் ஸ்டேஜ் தான் வீசிங். சைனஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கும். சளி தொந்தரவு வந்து மூக்கில் ஆரம்பித்து அந்த தலை முழுக்க அந்த நெத்தியில் ஃபுல்லாக சளி கட்டி அது வந்து வெளியேற்ற முடியாமல் அந்த கழிவுகள் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகி மூக்கில் வந்து இந்த சளி சவுன்றதை தடித்து அதுக்கப்புறம் அந்த சைனஸ் உண்டாகுது. ஆகும்பொழுது நிறைய சளி ஃபார்ம் ஆகும்பொழுது நுரையீரல் வந்து நுரையீரல் அதிகமாக சளி சேர்ந்து அதை வெளியேற முடியாமல் காற்று நுண்ணறைகளில் அதிகமாக சளி சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கழிவுகள் வெளியே போகாது. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த வீசிங் அதாவது நெஞ்சை வந்து இருக்கிற மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல சிரமம், நைட்டில் வந்து ஸ்லீப் டிஸ்னியான்னு சொல்லுவாங்க, அதை வந்து உங்களுக்கு தூக்கமின்மை, தலைவலி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காமா உங்களுக்கு? ஆ, இருக்கு மேடம். நெஞ்சை வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கா? இரவில் மூச்சுடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிம்மா. இப்போ அதுக்கு வந்து நீங்க சாதாரணமா ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே ஒன்று எடுத்துருங்க. எடுத்துட்டு நுரையீரலில் வந்து எந்த அளவுக்கு சளி சேர்ந்துருக்குன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும்மா. நைட்ல இரவில் உங்களுக்கு எப்போது ஜுரம் வருதா? மந்த்லி ஒன்ஸ் ரெக்கரண்டா ஃபீவர் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க ஒரு பிளட் செக்அப் ஒன்று பண்ணணும்மா. மென்டோ டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது லங்ஸ்ல வந்து நிறைய சளி கோர்த்து அதனால ஒரு சில கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி ஃபீவர் வரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஒரு சுரப்பிகள் வந்து சரியாக வேலை செய்தா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அதில் என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கணும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சேலம். சேலத்துலேயும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா? அங்கே நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸோடு போய் அந்த டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள் எழுதி கொடுத்து மிகச்சிறந்த முறையில் மருத்துவம் கொடுக்குறாங்கம்மா. சைனஸ் அந்த ஆஸ்மாலாம் வித்தின் 3 மந்த்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல மருந்துகள் இருக்குமா, நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு பயனடையலாம். இதுக்கு இடையில் நீங்கள் வீட்டு மருத்துவமாக பார்க்கணுன்னா இந்த சுக்கு கொஞ்சம் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 5 கிராம், திப்பிலி வந்து ஒரு 2.5 கிராம், ஒரு கால் அரை அளவு எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் இளவறுப்பாக வறுத்துக்குங்க. பொடி பண்ணி அதை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அரை சிட்டிகை போதும், 1/2 டீஸ்பூன் சாப்பிட வேண்டாம், அரை சிட்டிக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடுங்க.
அந்த மூக்கில் வந்து சளி அடைச்சிருக்கிறதுன்றது வந்து சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சோ இல்லை துளசி இலையோ அந்த நொச்சி இலையோ இல்லை கற்பூரவல்லி இலையோ ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஆவி பிடிக்கலாமா, ஆவி பிடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த செஸ்ட் டைட்னஸ் போகிறதுக்குன்றது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும். மருந்து ஒழுங்காக சாப்பிடணும். நீங்கள் நீங்கள் அந்த ஆர்ஜிஆர் மருத்துவ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்திருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அங்கே டாக்டர்கிட்ட சொல்லுங்கம்மா, சரியான முறையில் தீர்வு கொடுப்பாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராஜன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? அருள் திருஷ்டி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 26 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க சார். மேடம், ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் தான் போகலாமா இருக்கேன் மேடம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் டேஸ்ட் கற்றுக்கிட்டா போகலான்னு மேடம். உங்களோட கேள்வியை கொஞ்சம் தெளிவாக கேட்க முடியுமா சார்? ஃபேட்டி லிவர் சார்ந்து என்ன கேள்வி உங்களுக்கு? ஃபேட்டி லிவர் இருக்கா? சார், உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது உங்களோட கேள்வியை நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம். உங்க பேர் என்னம்மா? நான் வந்து பேசுறோம், வளர்மதி. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காகதான். உங்க வயசு? 56. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எனக்கு தூங்கும் போது ரெண்டு கை விரல் 10 விரல் மறுத்து போகுது. சரிங்கம்மா. வலியும் வருது, கை ஃபுல்லா வலி வருது. வலி வருது. ஓகே, இப்போ வேற என்ன தொந்தரவு உங்களுக்கு இருக்குமா? எனக்கு பிபி சுகர் இருக்கு மேம். பிபி சுகர் இருக்கு. கால் முட்டி வீக்கம், கால் வலி, கால் முட்டி வீக்கம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, எப்போது உங்களுக்கு கழுத்து வலி வருமாமா? கை மரத்து போறதுக்கு காரணம் வந்து, முக்கியமான காரணம் வந்து இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் தான்மா. கழுத்து எலும்பு வந்து இந்த நம்ம C6 C7 சொல்லுவோம், அதாவது சர்வைக்கல் போன் 6 and 7, அந்த ரெண்டுத்துலேயும் அந்த கழுத்து எலும்புகளில் வந்து கடைசி எலும்பு அதுக்கு முன் எலும்பு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆகுதுமா. அது உள்ள வந்து இருக்கிற ரத்த குழாய், ரத்த நரம்புகள் எல்லாம் வந்து அழுத்தப்பட்டு உங்களுக்கு கைக்கு ரத்தம் சப்ளை பண்ணுற ஆர்டரியில் வந்து கொஞ்சம் சில ப்ராப்ளம் வந்து கை ரெண்டு பாதமும் மறத்து போகுதுன்னு சொல்கிறீங்க, கை பாதம் ரெண்டும். அது வந்து இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தில் தான் முக்கியமாக உண்டாகுது. அதுக்கு சில எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். படுக்கும்பொழுது சாதாரணமாக கழுத்தில் வந்து நீங்கள் தலைக்கணி வைக்காமல் ஃப்ளாட்டாக படுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் திரும்பி படுக்கும்பொழுதும் அதே மாதிரி கழுத்துக்கு இடையில வந்து ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி வச்சு படுக்கலாம். இந்த கழுத்து கேப் இருக்க மாதிரி படுக்காதீங்க, மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இங்கிலீஷ் மாத்திரை மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கீங்களா இந்த பெயினுக்கு? சரி சரி, அது கழுத்து எலும்பு தேய்மானம் அதிகமாக ஆக அந்த மாதிரி கை மறத்து போகிறது வருமா? சில எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கா? இந்த கழுத்து எலும்புக்கு எடுத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணிருக்கீங்க. சரி சரிம்மா, எம்ஆர்ஐ எடுத்திருக்கீங்க. அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம சென்னை ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்கம்மா. அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் அது இருக்குன்றதை பார்த்துட்டு நான் நல்ல தீர்வு கொடுக்குறேன். மருந்துகளுமே உங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பிச்சு வைப்போம். நீங்கள் வந்து பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டு பயனடைஞ்சிடலாமா? நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த கை மருத்து போகிறது ஒரு எங்கள் மருத்துவத்தில் சரியான தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். நீங்கள் வாங்க, இந்த நேராக வந்து ஒரு முறை என்னை சந்திக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு டெலிஃபோன்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறேன், மருந்துகளும் அனுப்பி வைக்கிறோமா, சரி பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் இந்து மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க இந்து? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கான குவெஸ்சன் தான் மேடம். உங்களோட வயசு என்ன? 28 மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகம் என்னமா?
எனக்கு ஒரே அரிப்பு நமச்செல்லாம் இருக்கு மேடம், ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. நைட்லாம் தூங்கவே முடியல மேடம், கை வச்ச ரொம்ப அரிப்பா இருக்கு. சரி, அப்புறம் மேலெல்லாம் அந்த தண்ணி மாதிரி வர மாதிரி இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு கை விரல்ல வந்து அந்த மாதிரி வருதா இல்ல உடம்பு முழுக்கவே இருக்குமா அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் கால்ல இருந்துச்சு மேடம், அப்புறம் கையில ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. சரி, அதுல வந்து நீர் கோத்து கொப்பளம் மாதிரி இருக்கா இல்ல ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்காமா? இல்ல மேடம், வட்ட வட்டமா இருக்கு. வட்ட வட்டமா தொரஞ்சிட்டோம் அப்படின்னா மேல தண்ணி மாதிரி வர மாதிரி தண்ணி வருது. அதுல வந்து சிவப்பான சிவப்பா தடிப்பா இருக்கா வட்ட வட்டமா? ஆமா மேடம், அப்படிதான் இருக்கு. சரி, இது வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சோரியாசிஸாக இருக்கலாம். நீங்கள் நேராக வந்து பார்க்கணும், என்ன பார்த்த பிறகு அது சரியான டயக்னோசிஸ் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் வந்து இந்த கண்டிஷன் எதனால் வருதுன்றத சொல்கிறேன். உங்களுக்கு உடலில் வந்து ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இது. இதை சரியாக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர், அதாவது உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த மாதிரி வட்ட வட்ட வடிவமான தடிப்புகள் உண்டாகலாம். ரெண்டாவது காரணம் வந்து வயிற்றில் வந்து உங்களுக்கு புழுக்கள், அதாவது வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி வட்ட வட்டமாக தடிப்பு வரும். அந்த கண்டிஷன் நாங்கள் படர் தாமரைன்னு சொல்லுவோம், பட் அதில் வந்து நீர் வடிகிற கண்டிஷன் இருக்காது. அதுக்கு அடுத்தது இப்போது நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து இந்த முருங்கை மரம் இல்லைனா இந்த உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு செடி கொடிகள் அந்த தாவரங்கள் இருக்கும் பொழுது அது மேலே இருக்க சுனைகள்லாம் பட்டு கூட இந்த அலர்ஜி மாதிரி வரலாம். இந்த மூணு கண்டிஷனில் எதுன்றது நம்ம டயக்னோஸ் பண்ணணும். சரியா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி உதிர்ந்த மாதிரி அந்த கண்டிஷன் இருந்தால் அது சோரியாசிஸ் தான். சோரியாசிஸ்ன்றது வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளுக்கு மேலாக நிரந்தர தீர்வு வித்இன் 3 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறோம். நீங்கள் நேராக என்னை வந்து சந்தித்து பாருங்கம்மா, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தீர்வு முறைகள் உள்ள மருந்துகள் பச்சிலை மருந்துகள் கொடுக்குறோம், மேலே வந்து குளியல் பொடி கொடுக்குறோம். இதை கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு சரியான தீர்வுகளும் நிரந்தரமாக அது வந்து அந்த படை அந்த மாதிரி அரிப்பு தடிப்பெல்லாம் சரி பண்ணிடலாமா. உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்தி பண்ணக்கூடிய மருந்துகளும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கொடுத்த பிறகுதான் ரத்தம் சுத்தியான பிறகுதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது ரத்த சுத்திக்கான மருந்துகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும், வந்து பாருங்க. வீட்டிலேயே நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன மருந்துகள் இப்போது தற்போதைக்கு நீங்கள் பயன்படுற மாதிரி ஒரு சிறு மருந்து மருத்துவம் சொல்கிறேன், அது நீங்கள் வாங்கி பயனடைங்க. பரங்கிப்பட்டைன்னு ஒரு கிழங்கு இருக்குது, அந்த பரங்கிப்பட்டையை வாங்கிட்டு அது கூட கருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இளவறுப்பாக வறுத்து பொடி பண்ணி அது ஒரு அரை டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்கம்மா, அந்த அரிப்புகள் கொஞ்சம் குறையும். பட் நிரந்தர தீர்வு வேணும்னா உங்களுக்கு என்ன வந்து பாருங்கம்மா, சென்னையில் அருகாமையில் இருக்கிற ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் நீங்கள் போய் பார்க்கலாம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், நான் சந்திரகோ பேசுகிறேன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? வீட்டிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். ஓகே, ஃபைன்மா. உங்க வயசு? 29. ஓகே, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு சின்ன வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிம்மா. நான் ட்ரீட்மெண்ட் அப்பப்போ வரும்போது மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். சரி, கண்டினியூவா ரெகுலரா வர மாதிரி இருக்கு அடிக்கடி. சரி, அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது மேடம். உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு அந்த மாதிரி பரம்பரையில் ஏதாவது இந்த மாதிரி உண்டாமா? சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அடிக்கடி வருமா? இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது நேசல் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நேசல் அதாவது மூக்கில் வந்து உங்களுக்கு சளி கோர்த்து நீர் இது வந்து நீர்க்கோர்வை, தமிழில் வந்து இது நீர்க்கோர்வைன்னு சொல்லுவோம். அந்த மூக்கில் இருக்கிற சளி சவ்வுகள் வந்து அதிகப்பட்டு அதாவது அதனுடைய தன்மை இழந்து கொஞ்சம் ரஃப் ஆகும். முதல்ல வந்து இரிட்டேஷன்ன்றது வந்து ஒரு அலர்ஜி கண்டிஷன் தான்.
இப்போ தும்மல் அதிகமாக வந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். தும்மல் அதிகமாக வந்தோடனே தலைபாரம் தலையில் நீர் கோர்த்துக்கிறது இந்த மாதிரி ஆரம்பிக்குமா. ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும், அந்த மாதிரி இருந்த பிறகு அது வந்து உங்களுக்கு ஆஸ்மாவாக மாறும். அதாவது எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதும் அந்த வெள்ளை அணுக்கள் உடலில் வந்து ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்கள் குறையும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது இந்த கண்டிஷனை வந்து ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் டிசீஸ்னு சொல்லுவோம். இது இந்த கண்டிஷன் வந்து சாதாரணமாக அலர்ஜியால் வர்றது, ஒரு சிலருக்கு அலர்ஜியால் வரும், ஒரு சிலருக்கு வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதால வரும், ஒரு சிலருக்கு வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் தலையில் எண்ணெய் தடவி வாராமல் இந்த மாதிரி ஒரு சில உடம்புல உடல் வந்து உடம்பு ரொம்ப உஷ்ணம் அடையும் பொழுது, அதாவது உடல் உஷ்ணம்தான் இதுக்கு முதல் காரணம். உடல் உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும். எப்போவுமே சைனசைட்டிஸ் சளி இருமல் காய்ச்சல் அதாவது வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நம்ம வந்து குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள கொஞ்சம் பயப்படுவோம். குளிர்ச்சியான ஆகாரங்கள்னு சொல்லும்போது நான் எதை குறித்து சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அது தவிர மீதி வந்து இந்த காய்கறிகள் காய்கறிகள் கீரைகள் புளிப்பில்லாத பழங்கள் இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் எடுக்க ஆரம்பிக்கணுமா, அது எடுத்துட்டா வீசிங் அதிகமாக வருமோன்ற பயப்பட வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருக்கிறதால இந்த உணவு பழக்க வழக்கங்களும் இந்த சில வெளி புற பற்றுக்கள் மூலமாகவே உங்கள் வந்து ஹெல்த்தை வந்து சரி பண்ணலாம். இந்த வீசிங்கும் நல்லா குறைச்சிக்கலாமா. இடையில நீங்கள் வந்து இந்த தாலிசாதின்னு சொல்லுவாங்க, வீட்டு மருத்துவமாக பார்த்தீங்கன்னா தாலிசாதின்னு சொல்லுவோம். அந்த இலையை வாங்கி நீங்கள் லேசாக வறுப்பை பொடி பண்ணி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு சிட்டிகையே எடுத்துகிட்டு ஒரு அரை சிட்டிக்கு அதில் மிளகு பொடியை கலந்துக்குங்க. இந்த ரெண்டுத்தையும் வந்து கலந்து நீங்கள் தேனில் கலந்து சாப்பிடும்போது அந்த வீசிங் மட்டுப்படும். பட் இது மட்டுமே பத்தாது. நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு உங்களுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸும் கொண்டு வாங்க. அது சரியான தீர்வு முறைகள் கொடுக்குறோம். மூக்கில் வந்து அந்த இரிட்டேஷனும் அந்த தும்மலும் போகிறதுக்கு ஒரு நசியம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா நாங்கள். அதில் ஒரு மூலிகை தைலத்தை வந்து அதில் மூக்கில் விட்டு அந்த சளியெல்லாம் வெளியேற்றி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அப்பொழுது உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சென்னைக்கு வர முடியும் முடிஞ்சால் நீங்கள் என்னை வந்து நேராக ஒரு முறை பாருங்கம்மா, சரியான தீர்வு கொடுக்குறேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் மேம். வீட்டில் இருந்தபடி சின்ன சின்ன ஹோம் ரெமிடிஸ் என்ன செஞ்சுக்கலாம் இந்த குழந்தையின்மைக்கு? குழந்தையின்மைக்கு நம்ம எடுத்தோம்னா நம்ம கருமுட்டை வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு சில ரெமிடிகள் இருக்குது. அது சாதாரணமாக ப்ரோட்டீன் டயட், அதாவது ஃபேட் டயட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் டயட்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன்றது வந்து இப்போ எல்லா வகை பழங்களிலுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகும். குறிப்பாக சொல்லப்போனால் அவகேடான்னு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்கூப் பண்ணி அதை எடுத்து ஒரு சுகர்லாம் கலக்காமல் சும்மா அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கு அது போக இந்த பாதம் பிஸ்தா அக்ரூட் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் சாப்பிட்லாம். அந்த கருப்பு உளுந்துன்றது வந்து ஒரு முக்கியமான, நாங்கள் கருப்பு உளுந்து இந்த கருஞ்சீரகம் இது ரெண்டுமே வந்து இந்த ஒமேகா ஃபேட் ஆயில் வந்து நிறைய இருக்கிறதால இந்த கருமுட்டையும் கருவகத்தில் கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆகி அதை வளர்ச்சி அடைந்து அது ட்ராவல் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து நம்ம செமனோட இணைஞ்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கு வழிவகுக்கிறது இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. கருஞ்சீரகத்தை வாங்கி நல்லா லேசாக சூடு அதை சுத்தப்படுத்திட்டு லேசாக சூடு பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து டெய்லியுமே கஷாயமாகவும் செய்து சாப்பிட்லாம், இல்லை தேனில் கலந்து உருண்டையாகவும் சேர்த்து சாப்பிட்லாம். அது போக இந்த கருப்பு உளுந்து வந்து அதிகமாக நீங்கள் பெண்கள் வந்து இந்த கருவகத்தில் கருமுட்டை உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக தெரியுது இருக்குது. அதை வந்து நீங்கள் உணவாக சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை நம்ம இட்லி தோசை அப்படி செய்து சாப்பிடும் பொழுது இந்த கருப்பு உளுந்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்தில் லேகியமாக செய்து சாப்பிட்லாம், இல்லை அது நல்லெண்ணெயோடு அந்த பொடியை கலந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த கண்டிப்பாக கருப்பு முட்டை வளர்ச்சி நல்லா உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேடம். அதில் இல்லாமல் இன்னொரு சில கை மருந்துகள்னு ஒன்று இருக்குது, அது ஆரோக்கியமான ஒரு கரு வளர்ச்சிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு பொதுவான மருந்து ஒன்று இருக்குது, அது சொல்கிறேன். அது வந்து சாதாரணமாக இந்த திராட்சை கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா, அது கோரைக்கிழங்கு நெல் பொறி இந்த வெந்தயம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் வெட்டிய வேர் விளாமிச்ச வேர் சந்தனம் வெண் சந்தனம்னு சொல்லுவோம். அந்த சந்தனம் இந்த அஞ்சு ஒரு எட்டு ஒன்பது பொடி வரும், அந்த ஒன்பது பொடிகளையும் எடுத்து சிலேசாக சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மார்னிங் அண்ட் நைட்டு பாலில் கலந்து குடிக்கும் பொழுது ஆண்களுக்கும் ஒரு சமமான பலம் கண்டிப்பாக கிடைக்கும். விந்தணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு நல்ல இந்த நெல் பொறின்றது வந்து ஒரு நீர்க்கட்டு ஏதாவது வந்து அந்த விதைப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணுது. மிச்ச மருந்துகள்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நல்ல உதவி பண்ணுது. ஆனால் பெண்களுக்குமே இது காமனாக இருக்குது, கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கும் கருமுட்டை ட்ராவல் பண்ணுறதுக்கும்.
அந்த விந்தணுவோடு இணைஞ்சி அந்த கருமுட்டையை வந்து எங்கே கருவகத்தில் கரு உண்டாகுதுன்னா ஃபிலிப்பின் டியூப்பில் தான் கரு உண்டாகும். முதல்ல ஒரு 3 days அது ட்ராவல் பண்ணி கருப்பையில் வந்து தங்கும். தங்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த பொடிகள்லாம் செய்து சாப்பிடலாம் மேடம். ஓகே ஃபைன் மேம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நான் என்னோட பேர் வெஸ்லி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கேரளால இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? எனக்கு 28 வயசு மேடம். ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? இல்ல, எனக்கு இப்ப மேரேஜ் ஆகி 3 ஆச்சு. ஓகேம்மா. ஒரு தடவை வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு அபார்த்தம் ஆயிடுச்சு. சரிம்மா. அது எனக்கே தெரியாம எங்க அம்மா இறந்தப்போ ஆயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலையாம்மா நீங்க? ஆமா மேடம். சரி, கல்யாணம் ஆகி 3 ஆயிடுச்சுங்களா? ஆமா மேடம். சரிம்மா. கரு உண்டானது வந்து எந்த வருஷம் கரு உண்டாச்சு உங்களுக்கு, கன்சீவ் ஆனீங்க? 2019 மேடம். 19 ஆயிருக்கீங்க. அது நார்மல் பிரெக்னன்சி தானா இல்ல மருத்துவம் ஏதாவது மேற்கொண்டு எடுத்தீங்களா வந்துதா? இல்ல மேடம், நார்மல் பிரெக்னன்சி. ஓகேம்மா. சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்னம்மா இப்போ? 28 மேடம். சரிம்மா. இது நீங்க நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, பயப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு அது கருச்சி தீவு உண்டானது காரணம் வந்து த்ரெட்டன் அபார்ஷன் சொல்லுவோம். இதை கருப்பையுடைய தசைகள் வந்து பலம் இல்லாம இருந்தா அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு கிடைக்காது. உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டத்தில் அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் உண்டாகும் பொழுது அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனும் அதுக்கு சக்தி கரு வளரத்துக்கு நல்ல சக்தியை கொடுக்கணும். அப்படி கொடுக்காத தன்மையும் அந்த கரு வகத்தில் இருக்கிற கருப்பையில் இருக்கிற ஒரு வீக்னஸும் தான் உங்களுக்கு அந்த அபார்ஷன் வந்ததுக்கு காரணம். கருப்பையை பலப்படுத்துறதுக்கும் இந்த கரு நல்லா தங்கி வளரத்துக்கும் உள்ள சூழ்நிலையை நம்ம உருவாக்குறதுக்கு நல்ல மருந்துகள்லாம் எங்ககிட்ட இருக்குமா. நான் வந்து சென்னையில் RJR மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். அங்கே வந்து நீங்கள் வந்து என்னை சந்திச்சிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வாங்க. ரெண்டு பேர் நாடியும் கொஞ்சம் செக் பண்ணணும். இது வேறு சில காரணங்களாலேயும் அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ரெமெடி உங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரும். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து கரு உண்டாகி நல்லா கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் வழி பண்ணுறமா வாங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபமி வால்வ்.